என் பேர் வந்து மாரிமுத்து, தூத்துக்குடி மாவட்டம், விளாத்திகுளம் தாலுகா, மேல்மந்த வில்லேஜ். ஏற்கனவே இதுக்கு முந்தி வந்து நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன், முதல்ல ஒரு காணொலி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு நாள் குழப்பான், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. குலைக்கிற நாய் கடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிராம உதவியாளர் வேலை வந்து 17 போஸ்டிங்குமே வந்து முறைகேடு, அதாவது விளாத்திகுளம் பிளாக்கில் வந்து 17 போஸ்டிங்கும் முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க. இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனத்துக்கும் இது போயிருச்சா போகலையாங்கிறது எனக்கு தெரியல. நாங்கள் போடுற காணொலி வந்து எல்லாருக்குமே பரவி இருக்குது, எல்லாருக்குமே போயிருக்கு, எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. என்னுடைய கேள்வி என்னென்னா, கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து 4% இடஒதுக்கீடு பின்பற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கணும்னு ஒரு ஜீவோ போடுறாங்க. அந்த ஜீவோ எதன் அடிப்படையில் போட்டாங்க, எதற்காக போட்டாங்க? அந்த ஜீவோ போட்டாங்கன்னா, அந்த ஜீவோ போட்ட உடனே அதற்குரிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் இவங்க கொடுக்கல. விளாத்திகுளம் தாலுகாவில் எந்த மாற்றுத்திறனாளிக்கும் பணி அமர்த்தப்படவில்லை. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதவை, அவங்களும் வந்து எந்த ஊருக்கு போட்டிருக்கிறாங்கன்னா குளத்தூர் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போட்டிருக்காங்க. அவங்க மட்டும்தான் விதவை. மீதி 17 போஸ்டிங்லையுமே 11 பேர் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள். இந்த கிராம உதவியாளருக்கு 5, 6, 7, 8, 11, 10, 12 வரைக்கும் இருக்கும், என்ன டிகிரியும் இருக்கட்டும். ஆனால் இதை 11 பேரும் எப்படி இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இந்த பணி அமர்த்தினாங்க, அது என்னுடைய ரெண்டாவது கேள்வி. அந்த 11 பேரில் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு தான், 17 போஸ்டிங்கில் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு தான் அதை போட்டிருக்கிறாங்க. அதுக்காக இன்ஜினியரிங் படித்தவனுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அந்த முன்னுரிமை அடிப்படையில் இருக்கக்கூடிய அதில் ஒரு முதல் பட்டதாரிக்கு வேலை வழங்கலாம். ஆனால் கிராம உதவியாளருக்கு இது இத்தனை ஆண்டு காலமாக இதுவரை இந்த மாதிரி பணி அமர்த்தலை. அந்த ஊரில் உள்ளவனாக இருக்கணும், இல்லை பக்கத்து ஊருக்காரனாக இருக்கணும். ப்ரியாரிட்டிஸ் வைக்கிருந்தாங்கன்னா அந்த ப்ரியாரிட்டிஸ் அடிப்படையை வச்சு தான் அந்த போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட மாற்றுத்திறனாளிக்கு பணி அமர்த்தியிருக்கிறாங்க, கலப்பு திருமணம் முடிச்சவங்களுக்கு பணி அமர்த்திருக்கிறாங்க, படை வீரருக்கு பணி அமைத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரியாரிட்டிஸ் அடிப்படையில் தான் வந்து பணி அமர்த்துறாங்க. ஆனால் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டுருக்கோம். என் மனைவிக்கு மேல்மாந்தியில் பிசிக்கு தான் இடஒதுக்கீடு ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் பிசியில் முன்னுரிமை பெற்றவர் கொடுத்துட்டு இப்போ போஸ்டிங் எம்பிசியில் உள்ள பையனுக்கு போட்டிருக்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் போட்டேன்னு கேட்டால், நாங்கள் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கிறோங்க மாதிரி சொல்கிறாங்க. நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பல முறை மனு கொடுத்துருக்குறேன். ஏற்கனவே பணப்பற்றுவாடை நடக்குது, இதை வந்து நீங்கள் கருத்தில் பார்த்துட்டு இது நேர்மையான முறையில் பணி அமர்த்தப்பட வேண்டும் சார் அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். சரி சரின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த மாதிரி அடிப்படையிலையும் பணி வழங்கலை. இதற்கு வந்து அரசியல் தலையீடு முழுக்க முழுக்க இருக்குது. விளாத்திகுளம் தாலுகாவில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் சசிகுமார் என்பவர் எங்களை வந்து நாயிலையும் கேவலமாக வழி நடத்துகிறார். இது அவர் மேல் மொத்தத்தில் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவரை 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, சஸ்பெண்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா 3/4 சம்பளம் கொடுப்பாங்க. அந்த சம்பளமே அவருக்கு கொடுக்கக்கூடாது. 6 மாதம் அவரை சஸ்பெண்ட் பண்ணி நேர்மையாக பணி வழங்கப்பட வேண்டும். இனி வர்ற காலங்களையும் சரி. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னா, மதுரை ஹைகோர்ட்டில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். எங்களுடைய வழக்கு நேர்மையான முறையில் வரும்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இது வந்து அரசியலுடைய சூழ்ச்சி மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு அதனுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவங்க தலையிடுறாங்களா தலையிடலையாங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் எல்லாரையுமே பார்த்துட்டோம். இண்டிவிஜுவலாக யாரை யாரை பார்க்கணுமோ, யாரை யாரை சந்திக்கணுமோ தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது வரைக்கும் எங்களுக்கு செவியை சாய்க்க மாட்டேங்கிறார். இன்றைக்கி காலையில் நான் மனு கொடுத்துருக்குறேன். என்னுடைய மனுவை வாங்கி பஞ்சாயத்து செக்ரட்டரி, மேல்மாந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு நான் மனு கொடுத்தேன். என் மனுவை வாங்கிட்டு சிரித்தார். சிரிச்சுட்டு என்ன சொன்னார்னா, இன்னும் ஜீவோவே வரலைங்க அப்படின்றார். ஓகே சார், நாங்கள் ஜீவோ வரும்போது என்ன பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ ரெண்டாவது ஒரு கோரிக்கை சார், ஏற்கனவே என் மனைவிக்கு நான் கொடுத்துருந்தேன், எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது சார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நாங்கள் அப்போ சொன்னேன், என்ன சார் எந்த பிசிக்கு கொடுத்துட்டு எப்படி சார் எம்பிசிக்கு போட்டாங்க போஸ்டிங் அப்படின்னு கேட்கேன். அவர் சொல்கிறாரு, முதல்ல அப்படி தான் நாங்கள் விட்டுருந்தோம், அதுக்கப்புறம் நாங்களாக வந்து என்ன செஞ்சிட்டோம், போட்டுட்டோம் போஸ்டிங்கே அப்படின்னாரு. அப்போ என்னுடைய இந்த இனச்சுழற்சி, அரசியானையினுடைய இந்த இனச்சுழற்சி, அந்த பிசி எம்பிசி டிஎன்சிங்கிறது இந்த தினத்தந்தியில் வந்த பேப்பரும், ரெண்டாவது கவர்மெண்ட் ஒரு ஜீவோ போட்டிருக்கலையே அந்தவையும் காட்டி, இது எதுக்கு சார் அப்போ கொடுத்தீங்க, இதை இதை அதை போடாத அடிப்படையில் இதை எதுக்கு போட்டிங்க அப்படின்னா, அதுக்கு அவர் என்கிட்ட பதிலே சொல்லலை. அவர் வாட்டில் என்ன செஞ்சிட்டார்னா, மனு வாங்க போயிட்டார். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்கு சரியான தீர்வு காணலை. நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். மண்டைய பெட்டிஷன் கொடுக்குது. மண்டைய பெட்டிஷனை என்ன, ஒரு நபர் வந்து ஒரு குறையை சொல்லி ஒரு முறை மனு கொடுக்காங்க, ரைட்டு ஓகே கவனத்தில் போனால் 2 முறை எடுக்கலாம், 3 முறை எடுக்கலாம், 3வது முறை 4வது முறை அந்த மனு கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாக அந்த நடவடிக்கைக்கு தீர்வு காண்டிருக்கும்.
ஆனால் நாங்கள் மண்டைய பெட்டிஷன் வருஷந்தோறும் கொடுக்குறோம், காலங்காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மண்டைய பெட்டிஷனை வாங்கிட்டு அதை ஃபார்வர்டு பண்ணிவிட்டு அது என்னாச்சு ஏதாச்சுங்கிற அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இது வந்து இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு சரியான முறையில் தீர்வு காணும் வரைக்கும் நாங்கள் என்ன செய்யறது, இதை விடப்போகிறதா இல்லை. இதை வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கண்டிப்பாக போக வேண்டும். அதே போல் முதலமைச்சர் என்ன செய்யணும்னா, விளாத்துக்குளம் வருவாயில் வட்டாட்சியர் அவர் வந்து என்ன செய்யணும்னா, அவரை கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணி ஆக வேண்டும். அதை வந்து அந்த அலுவலகத்தை முதலமைச்சர் வந்து ஆய்வு செய்ய வேண்டும். இந்த 17 போஸ்டிங்குமே போர்ஜரி தான். இந்த 17 பேருமே பாவப்பட்டவனாக தான் இருப்பான். கண்டிப்பாக எல்லாருமே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு குறையோடு இருப்பான். ஒரு சில விதைகள் இருப்பான், பொருளாதார ரீதியாக இழந்திருப்பான், எல்லாருமே இருப்போம். இப்போ எனக்கெல்லாம் ரெண்டு பையன் இருக்கிறான், எனக்கு வயசு 37 வயசு ஆக போகுது. இது வரைக்கும் நாங்கள் படிச்சிருக்கிறோம், எனக்கு எந்த வேலையும் இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன். இந்த போல் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறோம், எனக்கு இந்த முக்கியத்துவம் இல்லைனா எவனுக்கு இங்கே எப்படிங்க வரும், மற்றவனுக்கு எப்படிங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சாதாரண பாமரப்பட்டவனுக்கு எப்படி முக்கியத்துவம். எனக்கு ரெண்டு ப்ரியாரிட்டிஸ்மே, எனக்கு இந்த வேலை கிடைக்கல, என் மனைவி கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. இந்த அண்ணெல்லாம் கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா இவருக்கு 45 வயசு ஆயிடுச்சு. இவர் வந்து என்ன செய்கிறார், இவர் வந்து சின்னூர், இவர் லட்சுமிபுரத்துக்கு தலைவர் வேலைக்கு போட்டிருக்காரு. இவருக்கு 45 வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பாக இவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்பர் அனுப்பியிருப்பாங்க. இவருக்குமே பணி வழங்கப்படலை. அப்போ 45 வயசு 50 வயசு வரைக்கும் நாங்கள் காலங்காலமாக படிச்சுட்டு இப்படி தான் உட்காந்துருக்கணுமா எப்படி? அப்போ இது வந்து எதுக்கு எங்களுக்கு 4% இடஒதுக்கீடு பின்பற்றுறீங்க? 4% இடஒதுக்கீடு பின்பற்றினா நீங்கள் போடணும்ல, பணி அமர்த்தலை. அப்போ பணி அமர்த்தாத நோக்கம் என்ன? அப்போ எல்லாமே நாடகம் எப்படி எங்களை வச்சு ஏமாத்துறீங்களா? 4% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க, பேப்பரில் ஆடு போடுறீங்க, 4% பின்பற்றணும். இதை உங்களால் வெள்ளரிக்கை கொடுக்க தயாராக இருக்கீங்களா நீங்கள்? நான் கேட்குறேங்க, வெள்ளரிக்கை கொடுக்க தயாராக? மாற்றுத்திறனாளிக்கு இது வரை இதுக்கு எத்தனை சதவீதம் நாங்கள் வழங்கியிருக்கோம்? இது வரைக்கும் எங்களை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா அரசியல் பண்ணுறீங்க. இதான் நடக்கு, எந்த இதுவுமே கிடையாது. மாற்றுத்திறனாளினால் மனுஷனாவே மதிக்கிறது கிடையாது. ஏன் அவனுக்கு தான் நீங்கள் முதல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும், நீங்கள் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிங்க. ஒரு ஆதரவற்ற விதவை கொடுக்க மாட்டேங்க, ஒரு கலப்பு திருமணம் பண்ணவனுக்கு கொடுக்க மாட்டேங்க, முன்னாள் படை வீரருக்கு கொடுக்க மாட்டேங்க. அப்புறம் எதுக்கு இங்கே ப்ரியாரிட்டிஸு? கொரோனாவில் இறந்தவனுக்கு கொரோனாவில் இறந்த பொம்பளை கூட நீங்கள் வேலை கொடுக்கல. அவள் புருஷன் செத்து போயிட்டான், அவள் எதை வச்சு பொழப்பா, பிள்ளை குட்டி வச்சு எப்படி காப்பாற்றுவா? அவளுக்கு கூட நீங்கள் வேலை போட மாட்டேங்க. அப்போ இதான் உங்களுடைய இது தானா, வேலை இப்படி தான் போடுவீங்களா? இதுக்கு நாங்கள் வர இதுக்கு கண்ட நடவடிக்கை வந்து எனக்கு முதலமைச்சர் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் மீண்டும் மீண்டும் போராட்டம் போகிறோம். இது மட்டும் இல்லை, நாங்கள் இனி மிகப்பெரிய அளவில் போராட்டம் அந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடத்த தான் போகிறோம். இன்னைக்கு 2 வாரம் டைம் கொடுக்குறோம், 2 வாரத்துக்குள்ள எங்களுக்கு சரியான முடிவு காணணும். அது வரைக்கும் நாங்கள் ஓய போகிறதில்லை. நன்றி.